கிரியேட்டிவ் வேர்ல்ட் கிச்சனில் நாம் இன்றைக்கி மத்தியானத்தில் இப்போ சமைக்க போகிறது தேங்காய் பால் பிரியாணி. என்னடா இது புதுசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சமைக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியானது. வாங்க பார்க்கலாம். தேங்காய் பால் பிரியாணிக்கு நான் இதில் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா ஜீரக சம்பவம் போட்டுக்கலாம், பட் நான் பாஸ்மதி அரிசியை ப்ரிஃபர் பண்ணுறேன். இதை நான் வந்து ஒரு அரை மணி நேரம் எடுத்து இதில் ஊற வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம முழுசும் நெய் ஊற்றியும் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நெய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நெய்யும் அந்த எண்ணெயும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய், ஒரு 3-4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய். ஸோ அந்த சட்டியில் வணங்கும் போது ஒரு அதனுடைய மணமும் அதனுடைய ருசியுமே தனி. அடுத்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயம் வணங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி வேணும்னா உப்பு போட்டுக்கலாம், இல்லாட்டி இதே போதும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. ஸோ அடுத்து அரிசியை போட்டுக்கலாம். ஸோ நம்ம அரிசியை போட போகிறோம். அடுத்து தேங்காய் பால். ஸோ லைட்டாக கலக்கி விடுங்க. ஊற வச்சுருக்கனால அரிசி உடைய பார்க்கும். 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம், அதனால் 1:2 அளவில் இப்போ நான் தேங்காய் பாலை ஊற்றுறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா 1:1 எடுத்துக்கலாம், இல்லை 1.5 எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4. ஸோ இதை நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் பாலே கம கமன்னு வேகும். அதில் உப்பு இருக்கான்னு பார்க்க போகிறேன். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் வேகட்டும். ஸ்மோக்கி எஃபெக்டோட சூப்பரான இந்த கிராமத்து சமையலில் தேங்காய் பால் தயாராகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வரதுன்னா வாங்க. தேங்காய் பால் சாதம் வெந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கம கமன்னு வெந்துக்கிட்டு இருக்கு. அரிசி உடையாமல் லைட்டாக கிளறி விடுங்க. இந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை, தேவைப்பட்டால் ஆனியன் பச்சடி வச்சுக்கலாம். ஸோ வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெந்துருச்சு, தண்ணி வத்திருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்கேன். கிராமத்தில் சமைச்ச, பழமை மாறாத அந்த மெத்தடில் சமைச்ச இந்த அருமையான தேங்காய் பால் பிரியாணி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கரெக்டான அளவில் வெந்திருக்கு, ரொம்ப குழையில, அதேமாதிரி ரொம்ப விதவிதையாகவும் இல்லை. அந்த தேங்காய் பாலோட அந்த மனத்தோடு சேர்ந்து ஒரு அருமையான ஃப்ளேவரை கொடுக்குது. ஐ திங்க் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வேணும்னா நீங்கள் ரைத்தா வச்சுக்கலாம், இல்லை வந்து சாகு வச்சுக்கலாம், குருமா கூட வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட்.